கட்சியில சீட்டு வாங்க, எனக்காக விருப்ப மனு கொடுத்ததோட விட்டுறாம ஏன் கட்சியிலேயே என்னை விட சிறப்பா செயல்படுற வேற ஜாதி ஆளுக்கு சீட்டு கிடைச்சிட கூடாதுன்னு அந்த ஜாதிக்கார ஆளுங்க நாலஞ்சு பேருக்கு நானே பணம் கட்டி விருப்ப மனு செய்ய வச்சு, அந்த அஞ்சாறு பேர்ல யாருக்கு சீட்டு கொடுக்கறதுன்னு தலைமையே குழம்ப வச்சு, ஏன் ஜாதியிலேயே வேற யாரையும் விருப்ப மனு செய்ய விடாம கவனிக்க வேண்டியபடி கவனிச்சதால எனக்கு எம்எல்ஏக்கு போட்டியிட கட்சி சார்பா சீட்டு கிடைச்சு. ஏன் கட்சியிலேயே சீட்டு கிடைக்கலங்கிற கோபத்திலேயோ இல்லை என்கிட்ட பணம் பறிக்கணுங்கிற நோக்கத்திலேயோ எவனோ ஒருத்தன் கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி தேர்தலில் போட்டியிட வேட்பு மனு செஞ்சவுடன் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியதை பேசி கொடுக்க வேண்டியதை கொடுத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி வேட்பு மனுவை வாபஸ் வாங்க வச்சு